உலக அளவில் நடைபெற உள்ள சர்வதேச ஜூனியர் ஃபேஷன் ஷோ 2022. கேரளாவில் நடைபெற உள்ள தகுதி சுற்றில் தமிழகத்தைச் சேர்ந்த 12 சிறுவர்கள் பங்கேற்பு. சர்வதேச ஜூனியர் ஃபேஷன் ஷோ வெற்றி சிறுவன் ராணா சிவகுமார் பயிற்சி மூலம் உலக அளவில் நடைபெற உள்ள சர்வதேச ஜூனியர் ஃபேஷன் ஷோ 2022 தகுதி சுற்றில் வெற்றி பெற தமிழகத்தைச் சேர்ந்த 12 சிறுவர் சிறுமியர் மாடல்களுக்கு தயாராகியுள்ளனர். துபாயில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஃபேஷன் ஷோவின் இறுதிப் போட்டியில் பங்கேற்ற கோவையைச் சேர்ந்த சிறுவன் ராணா சிவகுமார் வெற்றி பெற்று இந்த ஆண்டிற்கான சிறந்த ஃபேஷன் மாடல் சிறுவன் எனும் பெருமையை பெற்றுள்ளார். இந்திய அளவில் அனைவரின் கவனத்தையும் ராணா சிவகுமார் ஈர்த்துள்ள நிலையில் தொடர்ந்து இந்த ஆண்டு நடைபெற உள்ள சர்வதேச ஜூனியர் ஃபேஷன் ஷோவின் போட்டிக்கு தமிழகத்திலிருந்து கலந்து கொள்ள உள்ள சுமார் 12 போட்டியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணியில் ராணா மற்றும் அவரது தந்தையும் சர்வதேச ஜூனியர் ஃபேஷன் ஷோவின் தமிழக இயக்குநருமான சிவகுமார் ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனர். கோவையில் இதற்கான பயிற்சி வகுப்பு ஃபேஷன் ஷோவில் கலந்து கொள்ள உள்ள கோவையைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர்கள் அசதலாக நடைபோட்டு அசத்தினர். இதுகுறித்து சர்வதேச ஜூனியர் ஷோ வின்னர் ராணா மற்றும் அவரது தந்தை சிவகுமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுமார் 58 ஜூனியர் மாடல்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும், கேரளாவில் உள்ள குமாரகம் பகுதியில் தேசிய அளவில் நடைபெறும் உள்ள போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்கள் சர்வதேச அளவில் நடைபெற உள்ள இறுதிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர். மேலும் தமிழக அளவில் சர்வதேச ஜூனியர் ஃபேஷன் ஷோவில் கலந்து கொள்ள இதுவரை இல்லாத அளவில் சுமார் 12 சிறுவர் சிறுமியர் கலந்து கொள்வது இதுவே முதன்முறை என அவர் பெருமிதம் தெரிவித்தார். சிவகுமாருங்க, லாஸ்ட் இயர் தெரியும், ராணா சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு கிட்டு இன்டர்நேஷ்னல் ஷோக்கு செலக்ட் ஆகி போனார். இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போனது 17 கண்ட்ரீஸில் அவர் வின் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து எப்படி இது பண்ணீங்க, இது எப்படி போனீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒருத்தருக்கும் நான் கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நாங்கள் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க, பட் எப்படி வர்றதுன்னு தெரியல, ஸோ அவங்க நான் கைட் பண்ணி பண்ணுறாங்க போது, சரி ஓகே, அப்போ நீங்களே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டைரக்டராக இருந்து நீங்கள் அந்த கிட்ஸ் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி இல்லை கைட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி போட்டு நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த வருஷம் நடக்க போகிற இன்டர்நேஷ்னல் ஷோக்கு இந்தியன் ஆடிஷன் நடக்குது. ஸோ நான் ஒரு 60 கிட்ஸை வந்து வந்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு ஆடிஷனுக்கு வந்தாங்க. அதில் நாங்கள் ஒரு 12 கிட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இப்போது இந்தியன் காம்படிஷனுக்கு போகிறாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லேருந்தும் அவங்க வருவாங்க. ஸோ அதில் யார் பெஸ்ட்டோ அதில் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஷோ அனுப்ப போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஜூனியர் மாடல் கிட்டு நான் போன வருஷம் துபாய் போய் ப்ரைஸ் வாங்கினேன். அதுக்காக என்ன மாதிரியே ஆகணும்னு நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. நான் அதுக்கு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கேரளாக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நேஷ்னல் லெவலில் 12 பீப்புள்ஸ் கூட்டிகிட்டு போகிறேன். வாக்கிங் கோர்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்கேன். ஆடிஷன் வச்சுருந்தோம். ஆடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாக் வச்சுருந்தோம். ஸோ அவங்க வாக் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேலண்ட் ரோன்ஸ் பார்த்தோம். சில குழந்தைங்க டான்ஸ் ஆடினாங்க, சில குழந்தைங்க சிலம்பம் பண்ணாங்க, யோகா நல்லா பண்ணாங்க நிறையா கிச்சு. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு சந்தோஷமான விஷயம்னா, ஃபஸ்ட் டைம் ஒரு ஆள் போனால், இது வரைக்கும் எந்த ஸ்டேட்டில் இருந்துமே ஒட்டுக்கா 12 பேர் இது வரைக்கும் போனதே இல்லையாம்மா. தமிழ்நாட்டில் அது செகண்ட் டைம் வரீங்க, ஏதோ ஒன்று ரெண்டு கூட்டிகிட்டு வருவீங்கன்னு பார்த்தா, நீங்கள் 12 பேர்த்த செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. நான் கூட இப்போ கேட்டேன், எனக்கு மாடலிங் ஒன்றும் பெருசாக தெரியாது, இவரை தான் பண்ணேன், நான் டேரக்டராக இருந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டேன். நீங்கள் உங்கள் பையனுக்கு என்ன பண்ணீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க போதும்,